glory to God, it's time to think. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் பவுலோ சீலாவை பற்றி அங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு சிறைச்சாலையில் அவங்க அடைக்கப்பட்ட போது அதுவும் இன்னமும் ஸ்படத்தில் அவங்க அடைக்கப்பட்டாங்க. அது இல்லாமல் கால்கள் கட்டப்படுத்த இருந்த நிலையில் அவங்க தேவனை ஆராதித்தார்கள். நம்ம எத்தனை பேர் அதை செய்வோம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம சின்ன ஒரு சோர்ந்து நம்ம வாழ்க்கையில் சின்ன ஒரு போராட்டங்கள் வந்தாலும் ரொம்ப சோர்ந்து போய் காணப்படலாம். என்ன இயேசுப்பா நான் பண்ணுறது, எனக்கு இயேசுப்பா இதை தந்தீங்க. நம்ம அநேக பேர் இயேசுப்பா நோக்கி நம்ம கேட்குறவளாக இருக்கிறோம். ஆனால் இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கும்போது தேவனை ஆராதித்தாங்க. இதை நான் கேட்கும்போது ரொம்ப நினச்சி பாருங்களேன், ஒரு சிறைச்சாலையில் ரொம்ப இன்னமோஸ்ட் ரொம்ப உள்ள கடைசி அறையில் அவங்க வந்து அடைச்சிருப்பாங்க. அவங்க கால்கள் நல்லா கட்டப்பட்டு இருக்கும். ஆனால் என் காலை தான் கட்டினீங்க, என்னோட இருதயம் என் துவாயம் இயேசப்பா, என் பார்வை இயேசப்பா நோக்கி இருக்குன்னு அவங்க ஆராதிக்கிற அந்த வேலையில் ஒரு எர்த் குவேக் உண்டாச்சு. அந்த எர்த் குவேக்னால என்னாச்சு? அந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது, அவங்க காலில் என்னத்தை கட்டி போட்டாங்க அதெல்லாம் விடுவிக்கப்பட்டது. இதை பார்த்துருந்த அங்கே என்ன சோல்ஜர்ஸ்லாம் பயந்து அவங்களையும் அவங்க கொலை செஞ்சுக்கலான்னு போனாங்க. அதை கண்டு பால் வந்து ரொம்ப சத்தமிட்டு வேண்டான்னு சொல்லும் போது அது மூலமாக அவங்க வந்து அவங்க இயேசப்பா பற்றி அறிஞ்சு அவங்க பாப்டிசம் எடுத்து அவங்க குடும்பங்காக ரசிக்கப்பட்டாங்க. இதுதான் அந்த அதிகாரத்தில் இருக்குது. எனக்கு இது படிக்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. வேதத்தில் வந்து சில விஷயங்கள் அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. நல்லா முன்னிப்பாக நம்ம கவனிக்கும் போது நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்போது சமாதானம் அற்று போயிருப்போம். வேதத்தில் வந்து கால்களை குறித்து என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஆமர் ஆஃப் காட்ல வந்து அதை என்ன சொல்றாங்கன்னா சமாதானத்தை குறிக்கிறது. நான் நினச்சி பாருங்களேன், சிறைச்சாலையில் எத்தனை பேர் சமாதானத்தை இருப்போம்? நம்ம வீட்டில் இருக்கும்போதே நம்ம நிறைய பேருக்கு சமாதானம் இல்லாத நிலைமையில இருப்போம். ஆனால் அதனால நம்ம என்ன செய்வோம்னா நம்ம தேவனுக்கு ஆராதிப்போமா மாட்டோம். ஏன் இயேசப்பா எதுக்காக சோர்ந்து போய் காணப்படுவோம்? ஆனால் இவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா தேவனை ஆராதித்தார்கள். அதை என்ன மாதிரி இடத்துல ஆராதிச்சாங்க நினச்சி பாருங்க, இன்னமும் ஸ்பாட் ஆஃப் தி ஜெயில். அப்போ என்னன்னா அந்த சிறைச்சாலையில் அந்த கதவுகள்லாம் திறந்தப்போ சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களை பார்க்க வரும்போது ஒரு தீ பந்தத்தை எடுத்துட்டு தான் வந்தாங்க. அந்தளவுக்கு இருந்தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இருளின் மத்தியிலையும் அவங்க கால்கள் கட்டப்பட்டிருந்த மத்தியிலையும் அவங்க தேவனை ஆராதிக்கும் போது அங்கே ஒரு அற்புதம் உண்டாச்சு. அந்த அற்புதம் அவங்களுக்கு மட்டும் அதை பலனடையில, அது மூலமாக அங்கே இருந்த சோல்ஜர்ஸும் அவங்க ஃபேமிலியும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஏசப்பா வந்து நோக்கமே அதுதான். நம்ம இப்போ எல்லாமே இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம போயிட்டு இருக்கோம். நமக்கு எல்லாருக்குமே அந்த சீசனும் தெரியும், அந்த ரீசனும் தெரியும். ஆனால் அதை நம்ம வாழ்க்கையில் உணர்ந்து கொள்கிறோமா? அந்த இருதயத்தில் நம்ம வைத்திருக்கணும். இயேசப்பா எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்கவே. அவர் மீண்டும் வரும் நாளிலே நம்மளுக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். நம்ம வந்து கொண்டு போக தான் இயேசப்பா மறுபடியும் வரப்போகிறோம். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம சின்ன சின்ன காரியத்தை நம்ம பார்க்கும்போது சோர்ந்து போய் காணப்படுவோம். ஐயோ இந்த உலகத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் என் வாழ்க்கை என்ன ஆக போதும், ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசப்பா நம்ம அழைத்த நோக்கம் அது வரல. அதனால தான் இவங்களுக்கு நினச்சி பாருங்களேன், பாலும் சீலாவும் அடுத்து என்ன ஆகும் அவங்களுக்கு தெரியாது, என்ன வேணா நடக்கலாம். ஆனால் அவங்க விசுவாசத்தோடு இருந்தாங்க, தேவனை ஆராதிச்சாங்க. ஏன்னா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவங்க இருதயத்தில் இருந்தது. ஸோ நீங்களும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோட என்ன போராட்டம் வந்தாலும் சரி, அடுத்த வேலை எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலனாலும் சரி, இல்லை உங்கள் வீடே எரிந்து போனாலும் சரி, இல்லை ஃப்ளட்டில் இருந்தாலும் சரி, அடுத்த வேலை சாப்பாடெல்லாம் சரி, தேவனை ஆராதிக்கும் போது எப்படி அந்த இடத்துல வந்து ஒரு விடுதலை உண்டாச்சோ, கதவுகள் திறக்கப்பட்டதோ, அவங்க கால்களில் கட்டப்பட்டிருந்தது அவுத்து விடப்பட்டதோ, அதே போல் தேவன் இப்பவும் மகிமையாக கிரிய செய்ய வல்லமை எல்லோராக இருக்காரு. அதே தேவன் இப்பவும் இருக்காரு. நீங்கள் தேவனை வந்து நீங்கள் உங்களை இருளான சூழ்நிலையும் உங்கள் சமாதான அற்ற நிலையில நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது அதே தேவன் வல்லமையாக நம்ம வாழ்க்கையில் கிரிய செய்ய வல்லவராக இருக்காரு. ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்கணும்னா சமாதானம் இல்லையா, இல்லை என்ன செய்யப்படும் ஒரு க்வெஸ்சன் மார்க்கும் இல்லை, தேவனை ஆராதிங்க. நீங்கள் தேவனை ஆராதிக்கும்போது நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போவீங்க. நெக்ஸ்ட் லெவலில் அவங்க கூட இருக்கவங்கள சேர்த்து தேவனை ஆராதிக்க வல்லவர்களாக மாறுவாங்க. ஏன்னா சுவிசேஷம் அவங்களிடத்துலேயே கொண்டு போய் சேரும். ஸோ உங்களுக்கு போராட்டம் வரும்போது சோர்ந்து போகாதீங்க, தேவனை ஆராதிங்க. கண்டிப்பாக எப்படி இயேசப்பா வந்து அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை தந்தாரோ, அவங்க மூலயமா அத்தனை பேர் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதோ, அதே போலமாக உங்களோட அந்த சமாதானம் அற்றுப்போன நிலை இருளான சூழல் நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது உங்களை வைத்து தேவன் வந்து மற்றவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்காரு. ஸோ இட்ஸ் டைம் டு திங்க். சமாதானற்ற நிலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேவனை ஆராதிக்கிறீங்களா இல்லை சூழ்ந்து போய் உக்காரீங்களா? இட்ஸ் டைம் டு திங்க்.